ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே ஜூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸில் ஒரு செக் பாக்ஸ் அண்ட் அதனுடைய ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்எஸ் அக்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல ஒரு 4 செக் பாக்ஸை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டூல் பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக் பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஃபார்மில் ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு செக் பாக்ஸ் இன்செர்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டூல் பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஃபார்மில் ட்ராக் பண்ணிக்கிறேன். அதனுடைய லேபிள் பார்த்தீங்கன்னா நான் டிலீட் பண்ணிடுறேன். ஒரு 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் இதில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம்ஸ் நேம் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஐட்டமாக உடைய நேம் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனேபிள் ஆகணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய குவான்டிட்டி கொடுக்கணும். கொடுத்துட்டு கடைசியாக நம்ம பட்டன் ப்ரெஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் நமக்கு கிடைக்கணும். அதாவது எந்தெந்த செக் பாக்ஸ்லாம் நமக்கு கிளிக் ஆகிருக்கோ அந்த செக் பாக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ கெட் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக் பாக்ஸுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு செக் பாக்ஸோடைய நேமுக்காக ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆலில் நேம் இருக்கும். இந்த நேம் பார்த்தீங்கன்னா புக் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்த செக் பாக்ஸோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பென். ஜஸ்ட்டு பென்சில் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். செக் பாக்ஸுடைய லேபிள் நேமும் நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு செக் பாக்ஸுக்கு என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேமை லேபிளுக்கும் கொடுத்துக்கிறேன். 4 லேபிள்ஸுக்கு நேம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நேம் கொடுக்கணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் நேம் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் புக் TXT கொடுத்துக்கிறேன். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் நோட் TXT. அடுத்தது பென் TXT அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பென்சில் டெக்ஸ்ட் பாக்ஸுடைய பார்த்தீங்கன்னா பென்சில் TXT அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். கமெண்ட் பட்டனுடைய நேம் பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ டோட்டல் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக் பாக்ஸ் கிளிக்கில் இருக்கோ அந்த செக் பாக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வேல்யூ கெட் பண்ணி அந்த ஐட்டமோடைய அமௌண்ட் எவ்வளவோ அதனால் மல்டிப்ளை பண்ணி நமக்கு டோட்டல் பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்காக இந்த இடத்துல ஒரு லேபிள் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேபிளோடைய நேம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ரிசல்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மிங் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளிக் ஆகும்போது செக் பாக்ஸ் நமக்கு கிளிக் ஆகும்போது மட்டும் நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனேபிளாக இருக்கணும். கிளிக் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசபிளாக இருக்கணும். இப்போ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸுடைய கிளிக் ஈவெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். செக் பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு என்னோடய ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட் இருக்கும். ஆன் கிளிக் ஈவெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு சூஸ் பில்டர் ஓப்பன் ஆகும். இதில் கோட் பில்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். புக் அப்படிங்கிற செக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ புக் வேல்யூ ஈக்குவல் ட்ரூவாக இருந்தால் நமக்கு அந்த செக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா செக்கில் இருக்குன்னு மீனிங். தென் செக்கில் இருந்தால் புக் TXT அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுடைய எனேபிள் பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா புக் TXT அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுடைய எனேபிளில் நான் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். என்டிஃப் கொடுத்து எஃப்ஐ க்ளோஸ் பண்ணுறேன்.
இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த செக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா செக்கில் இருந்தால் நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு எனேபிளாக இருக்கும். அப்படின்னா பார்த்தினா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசபிளாக இருக்கும். இப்போ ஃபார்ம் லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸுமே டிசபிளாக இருக்கணும். அப்போ அதுக்காக இந்த ஃபார்முடைய லோட் ஈவெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபார்ம் சூஸ் பண்ணிட்டு அதனோட ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆன் லோட் அப்படிங்கிற ஈவெண்ட் இருக்கும். இதில் 5 டெக்ஸ்ட் பாக்ஸுடைய எனேபிள் நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சாரி 4 டெக்ஸ்ட் பாக்ஸுடைய எனேபிளும் நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். புக் டிஎக்ஸ்டி டாட் எனேபிள் ஃபால்ஸ். அடுத்து நோட் டிஎக்ஸ்டி டாட் எனேபிள் ஃபால்ஸ். பின் டிஎக்ஸ்டி டாட் எனேபிள் ஈக்குவல் ஃபால்ஸ். அடுத்தது பென்சில் டிஎக்ஸ்டி டாட் எனேபிள் ஃபால்ஸ். ஃபார்ம் லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 டெக்ஸ்ட் பாக்ஸுமே டிசபிள் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.